இந்த நிலையை மாத்திட என் நிலையை போட்டிட
தலித்துகளை உயர்த்திட பல நூறு பல பேரு தலைவராக ஆதிக்க புயலில் அதிரடி சூழலில் பதறாக பறந்தான். அவன் அரசியல் இடியில் சுயநல பிடியில் குணசாந்தி இழந்தான். முறுக்கு நெருப்பு போல இரும்பு போல பூமியை புரட்டும் போல போல புறந்தா ஒருத்தம் பாருங்க புதிய விளக்கு ஏற்றி வைக்க புத்தர் வந்து பிறந்தார். யூத மக்களை வழி நடத்த இயேசுநாதர் பிறந்தார். மனித குலத்தை சிம்மப்படுத்த புரட்சியினும் பிறந்தார். போர்க்களமே வாழ்க்கை என்று மண்டேலாவும் பிறந்தார். தலித்துகள் தலை மீத வாழும் ஒரு நூறு இந்த ஊருக்கே கிழக்கே கரிசனேலம் கருவேலங்காலே பூமி வடக்கே வெள்ளாரே அங்கு வாழும் மக்களுக்கு ஆராதவர் மதுங்கம் ஒரு குடிசிச அது களிமண் சுவரு குடிசிமனும் குடிச அந்த குடிச சொல்லி நிற்கூடி வந்து அறத்தி என்று நிற்கூடி 1962 ஆம் ஆண்டு 17 ஆம் நாள் சாமிக்கும் பெரியம்மாளுக்கும் படிக்கும் போதும்
படித்து படிக்க முடிவு எடுத்தான். உடல் சுருங்கி பசியில் கடந்து முகத்தில் மீச முளைச்சிடிக்கும் பருவான், நீளவானம் கிடைக்கும் பருவான், சிரிக்கும் பருவான். பருவத்தை செய்ய வெகுண்டெழுந்தான், பலவ பறக்கின்ற தீப்போல கொண்டெழுந்தான். 1984 அப்போது வளவனுக்கு வயசு 22. கல்லூரி பருவத்தில் கரசேரும் கடல் போல மாணவர் கூட்டத்தை ஒன்று சேர்த்தான். ஈழ விடுதலை மாநாடு நடத்தி பார்த்தான். ஈழத்தமிழர்களின் விடுதலை மாநாடு வளவன் கூட்டியது குற்றமா? ரயில் மறியல் செஞ்சா இவன் சத்தம்மா? அடக்குமுறை அரசாங்கத்தால் முதமுறையால் சைதையில் கைதானா? சிரிப்பிலும் பொற்களையன் அதால் சுந்தலி கண்டு நடுவோமா? சீரை கம்பிக்குள் புயல் உறங்குமா? விடுதலை புலி என்று இழ ஒன்றை நடத்தி ஈழ விடுதலை மலரத்தி பந்தோம் கொளுத்தி ஆற்றமைச்சான், துடி துடிச்சான். சென்னை பல்கலைக்கழக படிப்ப முடிச்சு பின் சட்ட கல்லூரியில் தன் பாவம் வரைச்சாமா? 1988 டிசம்பர் 7 திரையறிவியல் துறையில் வேலை. சமுதாய மாற்றத்தையே சந்தித்தது திருமாவின் கண்டான். அறுபடி மதுரையில் 88 மாறாதவர் மன பணி செய்ய சென்றான். அங்கே சில பேர் சாதிகளில் அருவா புரிச்சான் தலைக்கு ஏற சாதிக்கு குழிவெட்டி சமாதி கட்ட 1989 தலைப்பிரிந்தர கத்தின் தனிப்பெரும் அமைப்பாளர் மலைச்சாமி காலமாக Thank you.